வணக்கம், வெல்கம் டு ஆர் சேனல். டுடே ஆர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசின்ற ஒரு மெசேஜை வந்து திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே வந்து ஜான்வரி அண்ட் பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவசி பாலிசை வந்து நீங்கள் ஓகே பண்ணாதான் இந்த செய்தியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நீங்கள் இந்த ப்ரைவசி பாலிசியை வந்து நீங்க ஓகே சொல்ல வேணாம், இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், பழையபடியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ப்ரீவியஸ் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ப்ரைவசி பாலிசி மேக்ஸிமம், இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டே அந்த ஜான்வரி பிப்ரவரி மந்தில் வந்த அந்த மெசேஜஸை ஓகே, அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் அது பண்ணாமல் இருந்தவங்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, கம்பல்சரி வந்துட்டே இருக்கு அந்த ப்ரைவசி பாலிசின்ற அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ இது ஏன் வருது, இதை நம்ம ஏன் ஓகே பண்ணலன்னா என்ன ஆகும், அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பிரைவசி பாலிசியோடைய அந்த ஓகே சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க ஓகே சொல்லணும், இல்லைன்னா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, May 15 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க இந்த பிரைவசி பாலிசிக்கு வந்து ஓகே சொல்லணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைனா என்ன, இந்த பிரைவசி பாலிசி நம்ம ஏற்கலைன்னா என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்போடைய யூசேஜ் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகுங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவங்க குறிப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவசி பாலிசியோடைய மெசேஜ் வந்து அப்பப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் போது வந்து வந்து போகும் ஒரு சில வாரங்களுக்கு. ஸோ ஒரு சில வாரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த மெசேஜ் வந்து கண்டினியூஸா அதை ஓகே சொன்னாதான் நீங்க வாட்ஸ்அப்குள்ள போக முடியும் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆகும்னா, அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கிறதுனா, வாட்ஸ்அப் நிறுவனம் தான் சொல்லியிருக்கு. கூடவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குறிப்பிட்ட வாரங்களில் அந்த மெசேஜுக்கு ஓகே சொல்லலைன்னா ஒரு சில செயலிகளை நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா, அதன்படி புதிதாக வீடியோ கால் ஆடியோ கால் செய்யும் வசதி நிறுத்தப்படும். ஆமாங்க, நீங்கள் புதுசாக அதாவது இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் ஓகே பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் செய்யலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், வெளியிலிருந்து வர்றது, இதாவது இன்கம் கால் உங்களுக்கு வருது, இன்கம் காலில் ஆடியோ காலாகவோ இல்லை வீடியோ காலாகவோ வருதுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் உங்களால் தான் என்ன பண்ண முடியாது, வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் அதர் பர்சனுக்கு பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ கூடவே வந்து மெசேஜ் நம்ம படிக்கலாம், வர மெசேஜ் அண்ட் தென் போகிற மெசேஜ் நம்ம மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா? மெசேஜ்லாம் அவங்க எதுவும் பண்ணலை, இந்த கால்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால் இன்கம் கால் வரும்போது அதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணி அவுட் கோயிங் கால் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக உங்களால் அவுட் கோயிங் கால் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரைவசி பாலிசியை வந்து ஏற்கலைன்னா இவ்வளோ விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும், கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோடைய சேவைகள் வந்து குறைக்கப்படுமே தவிர்த்து அவங்களுடைய ஐடி வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நாங்கள் முடக்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இன்கம் கால் ஆடியோ கால் அண்ட் தென் வீடியோ கால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக்குவோம், அண்ட் தென் அதோடைய யூசேஜோட டூல்ஸை நாங்கள் கம்மி பண்ணுமே தவிர்த்து அந்த வாட்ஸ்அப் ஐடியை வந்து நாங்கள் முடக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு யூசேஜ் டூல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்களா, May 15 அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ஓகே பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் May 14 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க ப்ரீவியஸே வந்து நியூ ஜனவரி பிப்ரவரியில் வந்து அவங்க நிறைய பேர் பண்ணாததுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஓகே கொடுக்கறதுக்கு May 14 வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களுக்கு இதே போல் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.